வணக்கம் கேடா நிகழ்ச்சியில் சிறப்பு சந்திப்பு. சிறப்பு சந்திப்பில் இன்றைய நாளில் நாங்கள் யாரை அழைத்து வருகின்றோம் என்றால், கேடிய தமிழ் வானொலியோடு குறிப்பாக என்னுடைய நிகழ்ச்சியில் தவறாமல் ஒருவருடைய பாடலை தவறாமல் எடுத்து வருகிறேன். அந்த பாடலை பல நேர்களும் விரும்பியும் கேட்டிருக்கின்றார்கள். அதே போல் இங்கே வேறு கலைஞர்களும் அந்த பாடலை எடுத்து வந்திருக்கின்றார்கள். ஒரு பாடல் அல்ல, பல பாடல்கள். அன்னை தமிழுக்கு பாடிய பாடல்களாகட்டும், தமிழ மக்களுக்காக பாடிய பாடலாகட்டும், மூச்சுள்ள வரைக்கும் எங்களுடைய பெயர், எங்களுடைய சிந்தையில் அன்னை தமிழை போற்றுவோம் என்ற பாவலர் பெருஞ்சித்திரனுடைய பாடல்களாகட்டும், இன்னமும் தமிழ் எழுச்சி என்பதை தொடர்ச்சியாக விதைத்து வருகின்ற உணர்வுள்ள பாடல்கள், சோர்ந்து விடாது என்று தட்டி எழுப்புகின்ற பாடல்கள், நாடு நமக்கு என்ன செய்ததென்று நாடாதே, நாம் நாட்டுக்கு என்ன செய்தோம் என்று எண்ண வேண்டும் என்ற கருத்துப்படுகின்ற அழகான பாடல்கள் எல்லாவற்றையும் கடந்து எழுச்சி பாடல்களை அன்னை தமிழகத்திலும் எழுச்சியூட்டி மக்களை எழுகை கொள்ள வைக்கின்ற பாடல்களாகட்டும், உணர்வுள்ள பல சமூக சீர்திருத்த கருத்துக்களை எடுத்து வருகின்ற பாடல்களாகட்டும், தனித்துவமான குரலால் எங்களுக்குள் நிறைவே எடுத்து வருகின்ற அவரை பற்றி இவ்வளவு அறிமுகம் தேவையா என்று நீங்கள் கேட்கலாம். அவ்வளவு தூரம் கேடிய தமிழ் வானொலியோடும் அவருடைய பாடல்கள் நிறைவே ஒழித்துக் கொண்டிருக்கின்றன. எல்லாவற்றையும் கடந்து அண்மை காலங்களில் எங்களை அள வைத்திருக்கின்ற ஒரு பாடல், வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய துயரத்தை சொல்கின்ற பாடல். எங்க ஈழ தமிழ் பிள்ளைகள் எங்கேடா, சின்னஞ்சிறு பிஞ்சுகள் செய்த பிழை என்னடா, சின்னஞ்சிறு பிஞ்சுகள் செய்த பிழை என்னடா, சீராட்டி நாங்கள் வளர்த்த செல்வங்கள் எங்கேடா. எமக்காக அழுவது, எமக்காக குரல் கொடுப்பது, எமக்காக மக்களை எழுச்சியூட்டுவது என்று தொடர் இசை பயணத்தை ஒரு இசை போராளியாக தமிழ் தேசிய உணர்வோடு ஆற்றி வருகின்ற சித்தன் ஜெயமூர்த்தி, கலைஞர் சித்தன் ஜெயமூர்த்தி அவர்கள் முனைவரும் கூட, அந்த வகையில் அவருடைய காற்றலை வருகை என்பது கேடிய தமிழ் வானொலிக்கு ஒரு பேராக நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். 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 எனவே குரல் ஊடாக உங்கள் பாடல்களை எங்களுடைய நேர்கள் நிறையவே விரும்பி கேட்பார்கள். இந்த பாடல், இந்த பாடல் என்று சொல்லி சொல்லி கேட்பார்கள். எனவே இன்று உங்களை காற்றலையில் நாங்கள் வரவழைத்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். கேடிய தமிழ் வானொலியுடைய 25வது வெள்ளி விழா இங்கே ஜூலை மாதம் முதலாம் நாள் கொண்டாடப்பட இருக்கின்றது. தாய் மண்ணையும் மண்ணையும் மக்களையும் நேசிக்கின்ற, புலம்பெயர்ந்தாலும் நிலம் பெயரா நினைவுகளோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற கேடிய தமிழ் வானொலியில் கலைஞர்கள் பாலமாக இருந்து நாங்கள் தமிழகம், தமிழம், புலம்பெயர்ந்த தமிழர்கள் என்று ஒரே நேர்கோட்டில் மொழியால் ஒன்றுபடுகின்ற தேடலோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் உங்களுடைய வருகை என்பது சிறப்பானது. சரி, இந்த வேளையில் உங்களிடம் கேட்கலாம், தமிழிசையில் நீங்கள் இவ்வளவு ஈடுபாடு எப்படி வந்தது? அது தமிழில் காதல் கொள்வதொன்றும் புதுமை அல்ல, ஆனால் எப்படி வந்தது? எப்படி இவ்வளவு தூரம் தனித்துவமாக உயர்ந்து நிற்கின்றீர்கள்? முதல்ல என்னுடைய வணக்கத்தை நான் வந்து கனடிய வானொலி நிலையத்துக்கு சொல்லிக்கிறேன். அதே போல வந்து வருகிற ஜூலை 25 முதல் வாரத்துல ஜூன் 29, 30, ஜூலை 1, ஆமா 3 நாட்கள் முதல் வாரத்துல 25வது அதாவது வெள்ளி விழாவை கொண்டாடுற கனடிய வானொலிக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இவ்வளவு தூரம் கடல் கடந்து என்னையும் அழைத்து உங்களுடைய சகோதரனாக, உங்களுடைய பிள்ளைகளாக என்னை தமிழ் பிள்ளையாக அழைத்து இந்த நிகழ்ச்சிக்கு என்ன முதல்ல அழைத்திருக்கிறவங்களுக்கு முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னன்னா, தமிழிசை என்பது வந்து நம்ம பிறக்கும் போது பிறந்தது முதல்ல இருந்து கடைசியில நம்ம வந்து போய் சேர்ற வரைக்குமே நம்ம கூட பாடல் இருக்கே இருக்கு. நாட்டுப்பாடல்ல இருந்து நான் பயணிச்சு வந்தவன் தான். அந்த நாட்டு பாடல்ல இருந்து நான் பிறக்கும் போது என்னை தாய் மடியில நான் பால் குடிக்கும் போது என்னுடைய தாய்மார்கிட்ட இருந்து தாலாட்டு பாட்டு, அப்புறம் அவங்க வேலைக்கெல்லாம் போகும்போது நான் நாட்டுப்பாட்டு, அதாவது வயல்வெளி பாடல்கள், வண்டிக்காரன் பாடல்கள்,
சிந்து பாடல்கள், இந்த மாதிரி பல பாடல்கள் நம்ம கேட்டு கடைசியில ஒப்பாரியும் கேட்டிருக்கிறேன். ஒப்பாரியும் தாளோட்ட தாளாட்டு பாடிக்கிட்டே வருவாங்க குழந்தைக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல ஒப்பாரியாவும் பாடுவாங்க. என்னன்னா அவங்க தாளாட்டு பாடிங்க குழந்தை தூக்கிடும், உடனே அவங்களுடைய சோகத்தை உள்ள கொண்டு வந்து ஒப்பாரியா மாத்துவாங்க. இப்படி தாளாட்டும் ஒப்பாரியும் இணைந்த பாடல்கள் நான் நிறைய கேட்டதுனால நம்மளுடைய இந்த இசை பயணத்துல அதையும் நான் இணைத்தே கொண்டு வந்துட்டு இருக்கேன். அதே போல தமிழ் இசை எப்படி எனக்கு ஆர்வம் வந்ததுன்னா, நாட்டு பாடல்களை பாடுறதுக்கும் திரை இசை பாடல்களை பாடுறதுக்கும் ஆர்வம் கொண்டேன். எனக்கு நான் இசைக்கல்லூரி படிக்கும் பொழுது நிறைய சங்கீதம் நான் இசை கத்துக்கும் போது, அப்ப சங்கீதம் கத்துக்கிற நேரத்துல கல்லூரியில வந்து தமிழ் சார்ந்த பாடல்கள் குறைவா தான் கொடுத்தாங்க. ஆனால் சங்கதிகள் இதுலதான் வந்து நல்லா வரும் போகும்ட்டு பிற மொழி கலப்பு உள்ள பாடல்கள் எனக்கு சொல்லி கொடுத்ததுனால அதனால நான் கொஞ்சம் அதுல இருந்து கொஞ்சம் மாறி நம்மளுடைய இசை எங்க இருக்கு எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போதுதான் நம்மளுடைய மாரி முத்தா பிள்ளை, முத்து தாண்டவர், தமிழ் தமிழ் இசைகள் பாடல்கள், திருவாசகம், தேவாரம், இதெல்லாம் எங்க இருக்குதுன்னு நான் தேடும் பொழுதுதான் நான் இசை தமிழ் இசை மேல ஆர்வம் கொண்டு இன்னைக்கு உலகம் முழுக்க நான் இப்போ பயணிக்கிறேன். உண்மை, அதாவது மறக்க முடியாத திருவடியானுடைய பாடல் ஆத்தா உன் செயல. நான் நினைக்கின்றேன் ஒரு அன்னையில் அகரத்திலிருந்து அன்னையிலிருந்து அன்னை தமிழிலிருந்து அந்த அந்த பாடலை உங்களுடைய ஒரு வரியையும் எங்களிடமிருந்து நாங்கள் கேட்டு மகிழலாம் நினைக்கின்றேன். எனக்கு ஏகாதேசி திருவடியான் போல் உங்களையும் இந்த காற்றலை ஊடாக எங்களுடைய உறவுகளுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று விருப்பம். எனவே ஒரு வரியையும் அந்த ஆத்தாவும் செயலையிலிருந்து கேட்கலாமா? அது திருவுடையான் பாடினது, அவரும் பாடினது, ஆனா அது எழுதினது வந்து எழுதின கவிஞர் சொல்லணும். ஏகாதசி அல்லவா இந்த பாடலை எழுதினவர் வந்து ஏகாதசி தான் எழுதினது. மேடைகள்ல பாடுறாங்க. நானும் அண்ணன் அதே போல் நீங்களும் பாடி இருக்கீங்க. என்னோட இசைக்குறவிலே நான் பாடியிருப்பேன். ஆமா அத்தாவும் சேல அந்த போல தொட்டில் கட்டி தூங்க துளி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க கப்பனுக்கு தலை தோவட்ட பார்த்தாலே சேர்த்தனுக்க தோறும் செத்தாலும் ஒண்ணு போத்த வேணும் கூடியா செத்தாலும் என்ன பொத்த வேணும். இந்த உச்ச குரல் தாவுஞ்சேல இந்த உச்ச குரலில் நீங்கள் பாடும் பொழுது அந்த உயிரை தொடும் உணர்வை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அது பாடல் நீங்கள் ஒரு அரங்கில் கூட சொல்லியிருக்கின்றீர்கள் பாடல் எழுதியவர்களை சொல்ல வேண்டும் என்று. நிச்சயமாக அதை எழுதிய ஏகாதசி அவர்களையும் நாங்கள் காற்றலையில் ஒரு நாள் அழைத்து வர இருக்கின்றோம். அவரும் தமிழ் உணர்ச்சி கொண்டவர். இப்பொழுது இந்த பாடல்கள் ஊடாக தமிழ் உணர்ச்சி தமிழ் தேசிய எழுச்சியை மக்கள் மத்தியில் ஊட்டி வருகின்ற நாட்டம் உங்களுக்கு ஒரு லட்சிய வழியில் வந்ததா, வாய்ப்புகள் ஊடாக வந்ததா, அல்லது இன அழிப்பின் பின் வந்ததா, எப்படி அந்த தூண்டல் வந்தது? அதுதான் சொன்னீங்களா, எனக்கு இசை கல்லூரி படிக்கும் போதே எனக்கு இசை சார்ந்த தேடுதல் அந்த தேடுதல்ல தான் நான் இருந்தேன். அதன் பிறகு வந்து தமிழ் பாடல்கள் எடுத்து பெருஞ்சித்திரனார் ஐயா பாவலர் பெருஞ்சித்திரன் ஐயா பாடல்கள், பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய பாடல்கள், இந்த பாடல்கள் நான் இசையமைச்சு பாடுற வாய்ப்புல வந்து நான் பெற்றேன். அப்போதான் நான் வந்து எனக்குள்ளேயே நம்மளுடைய இசை இதுதான், நம்மளுடைய களம் இதுதான் அப்படின்றத நான் உணர்ந்தேன். அப்போ நம்ம இடத்துலயும் சரி உலகத்துல எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம இனத்துக்கான சிக்கல்கள் இருக்கோ அப்பெல்லாம் சில பாடல்கள்லாம் நான் பாடிட்டு இருந்தேன் வெட்டுக்கட்டி. அப்போ வந்து அப்பயிருந்தே நான் வந்து உணர்ச்சியோடு தான் அதை இன உணர்ச்சியோடு தான் நான் பயணிச்சேன். இல்லைன்னா பாட முடியாது. இன உணர்ச்சி இல்லைன்னா உறுதியா பாட முடியும். என்ன காரணம்னா பாடுறவங்க என்பது வேறு, இன உணர்ச்சியோடு அந்த உணர்ச்சிகரமாக பாடுவது வேறு. என்னன்னா உணர்வு இருந்தா மட்டும்தான் அதை டச் பண்ண முடியும். உணர்வு இல்லைன்னா அது வெறும் பாட்டு, அவ்வளவு ஒரு பாட்டு அவ்வளவுதான், அது ஒரு பாட்டு அப்படின்ற மாதிரி போயிடும். ஆனா அந்த உணர்வை நம்மளை தட்டி எடுக்கிற அந்த உணர்வு இருக்குதுன்னா எனக்கு உள்ளுக்குள்ளேயே இந்த இன நம்மளுடைய இனத்துடைய அந்த அன்பு அந்த உறவு எல்லாம் எனக்குள்ள இருக்கிறதுனாலதான் அதை நான் பாட முடிஞ்சது. இன உணர்வை நான் தட்டி எடுக்கிறதுக்கு எனக்கு மூலதனமா இருந்தது நம்மளுடைய தலைவர் தான், மேதகுதான். அவருடைய அந்த போராட்ட களங்களை நான் பத்திரிகை செய்திகள்ல துங்கறிக்கைகள்ல படிச்சு நிறைய செய்திகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா என்ன ஒரு பெரிய எனக்கு கவலைன்னா தலைவரை வந்து நான்
பார்த்ததே கிடையாது நேரடியா. எனக்கு அதை பாக்குற பாக்கியமும் எனக்கு இல்லை. ஆனால் இதெல்லாம் ஒண்ணுக்குள்ள எப்பயாவது பாத்துடணும்னு இருந்ததுதான் எனக்கு இன அழிப்புக்கு பிறகு எனக்கு இது வந்து அந்த இதுவே எனக்கு வந்து மீறிட்டு என்னோட மனசுல இருந்ததா நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு உணர்வோடு உங்களுக்குள்ள உங்களுக்குள் வரியாக வந்த ஒரு பாடல் வரியில் உங்களுக்கு பிடித்த வரிகள் கொண்ட ஒரு பாடல் வரியை ஒரு வரியை பாட முடியுமா? என்ன பிழை செய்தோம் அடி தாயே என்ன பிழை செய்தோம் அடி தாயே வெடிவிழுந்து எரிந்த பனை கரை உடைந்து காய்ந்த கூலம் ஊரை சரிந்த எமது இல்லம் குருதி படிந்த சிறுமுற்றம் இரவை கிழித்த பெண்ணின் கதறல் ரத்தம் வழிந்த குழந்தை பொம்மை எம் தேசம் பதுங்கு குழியின் உள்ளே புதைய சம்மதமா. அள வைத்திருக்கீங்க இது எனக்கு. நீங்கள் பாடும்போது நாங்கள் அழுவோம். அது இங்கே வானொலியில் ஒலிபரப்பும் பொழுது கூட நாங்கள் அழுவோம். அது மட்டுமல்ல அந்த அழுகை என்ற மொழி ஊடாக மட்டுமல்லாமல் எழுகை ஊடாகவும் பல பாடல்களை உணர்வுகளை கிளறி ஏனென்றால் இறுகி போகாமல் இறுகக்கூடாது என்று மெழுகாக உருக வைத்த உங்களுடைய அது குரல் என்பதா பாடும் திறன் என்பதா தமிழ் தேசிய பயணத்தில் பயணிக்கின்றீர்கள் என்பது எங்களுக்கு ஒரு மகிமை. எனவே இந்த இப்பொழுது நாங்கள் பார்க்கும் பொழுது தமிழ மக்களுக்காக மட்டுமல்லாமல் தமிழ் மக்களுக்காக ஒடுக்கப்படுகின்ற மக்களுக்காக தரிகட்டு திசைகட்டு போகின்ற மக்களுக்காக சீர்திருத்த பாடல்கள் பலவற்றையும் பாடியிருக்கின்றீர்கள். இந்த பாடல்கள் மக்களை உங்களை நோக்கி வர வைத்திருக்கின்றது என்று நான் பார்க்கின்றேன். எனவே நீங்கள் இந்த உங்களோடு நின்று போகாமல் இதை ஒரு கலை அமைப்பு வடிவமாக்கி இருக்கிறீர்களா? தேசிய தமிழ் தேசிய ஏனென்றால் இப்பொழுதெல்லாம் கர்நாடக சங்கீதம் அல்லது மேலத்திய பாடல்கள் பால் இருக்கின்ற ஈர்ப்பை கடந்து எங்கள் மொழியின் வல்லமை எடுத்து வருகின்ற சிறப்பு உங்களிடம் உண்டு. அதனால் தான் கேட்கின்றேன், இதற்கு ஒரு வடிவம் கொடுத்திருக்கிறீர்களா, ஒரு அமைப்பு வடிவம்? இப்ப வந்து இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அதாவது ஒடுக்கப்படுகிற அடக்கப்படுகிற எங்கெங்கெல்லாம் வந்து மக்கள் வந்து அடக்கப்படுகிறாரோ ஒடுக்கப்படுற அங்கெல்லாம் நம்முடைய பாடல்கள்லாம் ஒழிச்சுட்டு இருக்கு. குறிப்பா இங்க இந்த நான் இருக்கிற தென்னாட்டுல இந்தியாவில தமிழ்நாட்டுல இன மொழி வேறுபாடு இருக்கு, அதே போல வந்து சாதிய வேறுபாடுகள் நிறைய இருக்கு. ஓ இந்த மாதிரியான மத சாதி இந்த மாதிரி இருக்கிறதுனால இங்க அந்த மாதிரியான பாடல்களை நிறைய கட்டமைச்சு நான் இங்க பாடிவிட்டு இருக்கிறேன். ஒரு திருவிழா இப்படி வந்து நம்ம சில பாடல்கள் பாடுறதுனால ஊர் திருவிழாக்கள் இருக்கு இல்லைங்களா, திருவிழாக்கள்ல கூட இந்த பாடல்கள்லாம் ஒழிக்காம இடம் கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த அடித்தட்டு மக்கள் அந்த மக்கள் விளிம்பு நிலை மக்களுடைய அந்த புரட்சிகரமான அவங்கள மீட்டெடுக்கிற வகையில எப்படி தலைவர் வந்து சாதியத்தை கடந்து சாதியத்தை உடைச்சி தமிழ் தேசியம் நின்னாரோ அது போல வந்து நாட்டுப்புற பாடல்களும் இப்படி ஒண்ணு வரணும் அப்படின்ற ஆர்வத்துல நிறைய பாடல்கள் நம்ம செய்துட்டு இருக்கிறோம். அதுக்கு முன்னோடி வந்து தலைவர் தான் எனக்கு, அவருடைய அந்த வழிதான் வழிதான். அதாவது சொல்லுவாங்கல்ல, அதாவது இலக்கு ஒன்றுதான் பாதைகள் வேறுபட்டாலும் இலக்கு ஒன்றுதான் சொல்லுவாங்கல்ல, அது அது மாதிரி இப்ப நாங்க அப்படிதான் இங்க இருக்கிற இங்க ஒடுக்க இப்ப மார்க்சியத்திலயும் அதான் சொல்றாங்க, எங்கெங்கெல்லாம் ஒடுக்கப்படுகிறாரோ அடுக்கப்படுகிறாரோ அவர்களுக்கு தகுந்த போல நீங்க வந்து இந்த மார்க்சியத்தை நீங்க கையில எடுத்து கொள்ளலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி தலைவர் சொன்னதை நாங்க இங்க நான் எடுத்து இசை மூலியமா அதை சேர்த்து செய்து இன்னைக்கு பல இசை மேடைகள்ல நான் போகாத மேடைகள்ல நிறைய பேர் பாடுறாங்க நம்ம இசையமைச்சு பாடினதை அங்க கேக்குறாங்க. இல்லைன்னா அந்த கச்சேரி இப்ப கச்சேரி பண்ணவனுக்கு பணம் கொடுக்கறது கிடையாது, பாடினாதான் பணம் கொடுக்கறது நிலைமை ஆயிடுச்சு. சினிமா பாடல்கள் எப்படி வந்து சினிமா பாடல்கள் வந்து இந்த பாட்டு வேணும் இந்த ரசிகர் பாடல் வேணும் இந்த பாடல் வேணும் கேட்டாங்களோ அத போல இப்ப மாறி திரை ஒரு இசை நிகழ்ச்சி நடக்குதுன்னா விளிம்பு நிலை மக்கள் அந்த ஏரியாவில நடக்குது அப்படின்னா இந்த மாதிரியான பாடல்கள் நம்மளுடைய பாடல்கள் அங்க ஒழிக்குது, அது ஒழிச்சாதான் காசு கொடுப்பேன் அப்படின்ற ஒரு நிலையை உண்டு பண்றாங்க.
இப்படியாக நீங்கள் சொன்னது போல் மொழியால் ஒன்றுபட்ட தமிழினத்தை பிரித்தாள்கின்ற கயவர்கள் அந்த கயமைகள் சூழ்ச்சிகளை கடந்து மீண்டும் இந்த இனம் மொழியால் ஒன்றுபட வேண்டும் என்ற வேட்கையோடு உங்களுடைய இசை பயணம் இருக்கின்றது. அது நீங்கள் சொன்னது போல தலைவரை பார்க்கவில்லை என்றாலும் கதிரவனை நாங்கள் பார்க்கவில்லை என்றாலும் அதனுடைய ஒளி எப்படி கதிர்கீற்றுகளாக அத்தனை கோடி மாந்தர்களையும் சென்றடைகிறதோ அதைத்தான் நாங்கள் இன்று கால கண்கூடாக பார்க்க வைக்கின்றது உங்கள் போன்ற செயற்பாட்டாளர்களூடாக. சரி, இப்பொழுது இந்த தமிழகத்தில் விழிப்புணர்வு ஊட்டுகின்ற பாடல்கள் பலவற்றை பாடுது, அது குடிகெடுக்கும் கொடியாக இருக்கட்டும், இன்னும் இந்த சாதியத்துக்கு எதிரான பாடலாக இருக்கட்டும், தொட்டு தட்டி எழுப்பி தோளா எழுந்திரு என்று சொல்கின்ற பாடல் உங்களுக்கு பிடித்த ஒரு பாடல் ஒரு வரி. சாதிய பரட்டியடி, சக்திய திரட்டியடி, பகைய பொரட்டியடி, பழிய துரத்தியடி, பறந்து பறந்து அடி, பாஞ்சி பாஞ்சி அடி, தோளை உயர்த்தி அடி, துயரம் ஒழிய அடி, மீச முதுக்கி அடி, மிரட்டி சுழட்டி அடி, மின்னல் தெரிச்ச அடி, மீட்சி அடைய அடி, புலியா மாறி அடி, புழுதி பறக்க அடி, பூமி அதிர அடி, போலீஸ தரகடி, கனல் தெரிக்க அடி, கயவ மரள அடி, சீரிச நந்து அடி அப்படின்னு பாட்டம். எனவே அந்த பாடல்கள் எங்களுடைய பறைக்கும் ஒரு முன்னுரிமை கொடுத்த ஒரு பாடல். அடுத்து இங்கே எங்களுடைய நேயர்கள் அதிகமாக விரும்பி கேட்கின்ற பாடல்கள் ஒன்று, நாடு எனக்கு அந்த பாடல். இந்த பாடல் உருவான வரலாறு ஏனென்றால் இந்த பாடு நாடு என்ன செய்தது நமக்கு என்று சொல்லி வருகின்ற பாடலை ஒத்த ஒரு பாடல். அந்த பாடல் உருவானது எப்படி ஏனென்றால் இங்கே தினமும் அதை எங்களுடைய நேயர்கள் விரும்பி கேட்பார்கள். நாங்கள் அது ஒலிக்காத நாளே இல்லை என்ற வகையில் இந்த பாடல் வரி பாட முடியுமா? கண்டிப்பாக. இந்த பாடல் உருவான விதம் எப்படின்னா, நாட்டு பாடல்களை நிறைய பாடிட்டு இருக்கிற வேலையில கவிஞர் ஜெயபாஸ்கர் அவங்க வந்து சில பாடல்கள் எனக்கு கொடுத்து நீங்க பாடுவீங்க இசையமைச்சு அப்படின்னு சொன்னாங்க. கவிஞர் ஜெயபாஸ்கருடைய பாடல் தான் அது, அவங்களுடைய பாடல். அப்ப அவங்க கவிதையா வடிச்ச அந்த பாடல நான் அதை எடுத்து படிக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு உணர்வு இருந்தது, இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாடல் அப்படின்றத நான் உணர்ந்தேன். இந்த நாட்டுக்கு நாம என்ன செய்ய போறோம், நான் என்ன செய்ய போறோம்ன்ற என்னோட இருக்கிற அந்த கேள்வி கணக்கில் இருக்குல்ல, அதுதான் அந்த பாடலா வந்து அந்த பாடல் எனக்கு இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது என்னன்னா, அது மத்தியமாவதி ராகத்துல அமைஞ்ச ஒரு பாடல், அது மத்தியமாவதியில பண்ணியிருக்கோம் நம்ம அந்த பாட்டை. அந்த பாட்டு வந்து சாதாரணமா எடுத்து பாடும்பொழுது மேடைகள்ல மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது, அதைதான் சரின்ட்டு பதிவு பண்ணி அந்த பாட்டை இன்னைக்கு உலகம் முழுக்க அந்த பாடலை நம்ம கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். ஆமாம், அந்த பாடலின் இப்பொழுது நாங்கள் அந்த பாடல ஒரு வரியை எடுத்து வரலாம் நினைக்கின்றேன். அது உண்மையில் பலரும் கேட்கின்ற பாடல். அந்த பாடலை நீங்களே பாடுகின்ற பொழுது இன்னும் சிறப்பாக இருக்கும். நாடு எனக்கு கொடுத்ததை நினைத்து நெஞ்சம் இனிக்கிறது, நாடு எனக்கு கொடுத்ததை நினைத்து நெஞ்சம் இனிக்கிறது, இந்த நாட்டுக்கென்று ஏதை நான் கொடுப்பேன் உள்ளம் கேட்கிறது, நாடு எனக்கு கொடுத்ததை நினைத்து நெஞ்சம் இனிக்கிறது, இந்த நாட்டுக்கென்று ஏதை நான் கொடுப்பேன் உள்ளம் கேட்கிறது, முன்னோரிட்டிய குளமொன்றில் நான் மூழ்கி குளிக்கின்றேன், முன்னோரிட்டிய குளமொன்றில் நான் மூழ்கி குளிக்கின்றேன், என் மன்னர்கள் வெட்டிய ஏரியில் நீந்தி இனிமை காண்கின்றேன், என் மன்னர்கள் வெட்டிய ஏரியில் நீந்தி இனிமை காண்கின்றேன், நாடு எனக்கு இந்த நாடு எனக்கு கொடுத்ததை நினைத்து து இந்த நாட்டுக்கென்று ஏதை நான் கொடுத்தேன் உள்ளம் கேட்கிறது.
அருமை அருமை, என்னவென்று சொல்வது. உண்மையில் அந்த பாடலை எவ்வளவு முறை கேட்டாலும் எங்களுக்கு நாங்கள் சலித்து போவதில்லை. அதற்கு உங்களுடைய நன்றியை, உங்களுக்கு எங்களுடைய நன்றியை சொல்லிக் கொள்கின்றோம். நீங்கள் பாவலர் பிரிஞ்சித்திராருடைய ரசிகரா? ஏனென்றால் அதை படிக்கும் பொழுதும் உங்களுடைய உணர்ச்சியின் உச்சத்தை கண்டிருக்கின்றோம். உங்களுடைய பாடல் மிக அற்புதமாக பாடியிருக்கின்றீர்கள். மூச்சுள்ள வரைக்கும் என்ற அந்த பாடல் கூட இன்னொரு முடியும் அதை கேட்க வேண்டும். பாவலர் பிரிஞ்சித்திரா என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும். அவருடைய பாடல்களும் எடுத்து ஆண்டிருக்கீர்கள், அது விரும்பியா? அது என்னன்னா, அந்த பாடல் வந்து இந்த பாடலுக்கு என்னோட பெயருக்கு தொடர்பு இருக்கு. என்னன்னா, இந்த பாடலை நான் இசையமைச்சு பாடுற வாய்ப்பை 2003 பெற்றேன். 2003 இந்த பாடலை இசையமைக்கிற வாய்ப்பை பாவலர் பெருஞ்சித்திரனார் ஐயாவுடைய மகள், அதாவது அருளி ஐயாவுடைய தலைவியார், அவங்க வந்து எனக்கு என்ன அழைச்சி இந்த பாடல் ஒரு 10 பாடல்களை தேர்வு, 9 பாடல்களை தேர்வு செய்து இந்த பாடல்களை நீங்க இசையமைச்சு அப்பா பாடல்களை பாடணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த காலகட்டத்துல அதை நான் இசையமைக்கிற வாய்ப்பை நான் பெற்றேன். இசையமைச்சு பாடும்போது இசை அரங்குல போயிட்டு பதிவு பண்ணும் போது அம்மா வந்து அவங்க வந்திருந்தாங்க. தாமரை ஐயாவுடைய மகாமரி அம்மா, தென்மொழி அம்மா இருந்து அவங்க மகள், அவங்க வந்து வந்திருந்தாங்க. அவங்க இப்ப காலம் ஆயிட்டாங்க, இல்ல அவங்க அங்க அங்க அந்த பதிவரங்களை நான் பாடுறத நான் மெட்டமைக்கிறத அந்த இசை கோர்வைகளை பார்த்து அவங்க அழுதுட்டாங்க, கண்ணீர் விட்டாங்க. ஏன் மாடுறீங்க அப்படின்னு, அங்க இருந்து உள்ள இருந்து அரங்கத்துல இருந்து வந்து அந்த கம்யூனிகேஷன் சவுண்ட் இன்ஜினியர் அங்க வந்து நான் பதிவரங்க உள்ள கேட்கும் போது அப்ப சொல்றாங்க, அப்பா ஐயா ஐயா பாடுற மாதிரியா இருக்கு, யாரு பாவலர், பாவலர் என்ன நினைச்சு பாடுவாங்களோ எழுதுவாங்களோ எங்க கிட்ட சொல்லுவாங்க, அதை படிச்சு காட்டும் போது என்ன உணர்வு இருக்குமோ அதை அப்படியே நீங்க குடுக்குறீங்க செய்மூர்த்தி ஐயா அப்படின்னு அழுதாங்க. அழுதாங்கன்னா அந்த உணர்ச்சியில, உணர்ச்சி பொழுக்கல. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த பாடல் எல்லாம் இவ்வளவு தான் தமிழ் இசையா பாடுறீங்க, உங்க பெயர் வந்து வடமொழியில இருக்கு ஜெயமூர்த்தின்னு, அதனால ஏதாவது பேரை மாத்த முடியுமான்னு என்ன கேட்டாங்க. அதுவும் நம்ம இருக்குது, அது அப்பா அம்மா வச்சது தெரியாது அவங்களுக்கு, அதெல்லாம் தெரியாது, வச்சாக நம்ம பேர் வச்சிருக்கிறாங்க அவ்வளவுதான். அது நம்ம அந்த பேரை மாத்தாம வேற ஏதாவது நீங்க செய்யணும் போதுதான், அவங்கதான் பெருஞ்சித்திரனார சுருக்கி சித்தன், அவரை நினைக்கிறத அப்படி அவரை மாதிரியே நீங்க பண்றீங்கன்றத ஒரு அதுக்குள்ளேயே உழவிக்கிட்டு இருக்கிற இனத்துக்கான இடத்திலேயே நிக்கிற ஒரு மாபெரும் இசைக்கலைஞன் அப்படின்றத அவங்க சொல்லி சித்தன் அப்படின்னு சித்தனார் பெருஞ்சித்திரனாரோட பேரைய சுருக்கிதான் சித்தன் எனக்கு கொடுத்தாங்க. அப்பதான் அந்த பேர் வந்தது. அதன் மூலியமா தான், அதன் பிறகுதான் என்ன உலகம் அறியார், உலகம் வந்து என்ன திரும்பி பார்த்தது. சித்தன்ற ஒரு பேரை தான் பார்த்து, ஜெயமூர்த்தின்றது குறைவா தான் இருக்கு. திரைத்துறையில எல்லாம் இன்னைக்கு ஒரு 200 படங்களுக்கு மேல கூட பாடி இருந்தாலும் கூட அதுல வந்து ஜெயமூர்த்தின்னு தான் பதிவு இருக்கும். ஆனா சித்தன் தான் மக்களுக்கு எல்லாருக்குமே, உலக தமிழர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்ப அந்த பேரை எனக்கு கொடுத்தது அவங்கதான். அப்ப பாவலருடைய பாடல்களை நான் உணர்வு பூர்வமா உண்மையா எடுத்து பாடும் பொழுதுதான் அவங்களுடைய பாடல்களை நான் அப்படி பாடுறேன். ஒரு வரி மூச்சுள்ள வரைக்கும் முடியுமா? பாடலாங்க. மூச்சுள்ள வரைக்கும், மூச்சுள்ள வரைக்கும் உலக தமிழினம் முன்னேற்றம் ஒன்றே பேசுவேன், அதில் ஏச்சுகள் பேச்சுகள் 1000 வரிலும் எதிர்நின்றிருகை வீசுவேன், அதில் எதிர்நின்றிருகை வீசுவே மூச்சுள்ள வரைக்கும். அருமை. இதில் நீங்கள் அவர் சொன்னது முற்றிலுமான உண்மை. எனக்கு சித்தன் ஜெயமூர்த்தி அவர்கள் தெரியவில்லை. அந்த அரிமா தான் எங்கள் கண்களுக்கு வருகின்றார். தேசிய தலைவருக்கு ஒரு தந்தையாக இருந்து தாயாக தாமரை அம்மா இருந்தார். அவர்களுடைய அந்த வரலாற்று பெட்டகங்களாக பேணி வைத்திருக்கின்றோம். அவர்கள் எங்கள் இனத்துக்கு செய்த நன்மைகளை, தேசிய தலைவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அந்த அன்பு காட்டிய பெரும் பேற்று காலங்களை நினைவில் வைத்திருக்கின்றோம். இவ்வாறாக அந்த தமிழின உணர்வு கொண்டவர்கள் எழுகை கொள்கின்ற காலமாக, தமிழ் எழுச்சி காலமாக இந்த நாட்கள் இருக்கின்ற சித்தன் என்று சொல்கின்ற சொல் கூட எங்களுடைய மெய்யியல் கோட்பாட்டை நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த சித்தர்கள் எல்லாம் போராளிகளாக இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் கலைகளூடாக, இன்னும் சொல்லப்போனால் யோகமாக, எங்களுடைய உடல் உள்ளம் எல்லாமே இந்த உலகை உய்விப்பதற்காக வாழ்ந்தவர்கள்.
உங்களுடைய பயணம் அவ்வாறானது. எனவே வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றோம். இந்த இடத்தில் என்ன பாடல்கள் வந்தாலும் எங்களுக்குள் வழியை இன்றும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது தமிழ மண்ணில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய அந்நியர்களுடைய கண்ணீர் போராட்டம் இத்தனை ஆண்டுகள் தொடர்கின்றன. இந்த எங்கேடா பாடல் எவ்வாறு உங்களிடம் வந்தது? எவ்வாறு அது நீங்கள் பாடும் பொழுது அவர்களுடைய கண்ணீர் தான் தெரியும், எப்படி அந்த பாடலை நீங்கள் உருவாக்கினீர்கள்? இந்த பாடல இப்ப இசையமைச்சபடி பாடுற வேலைகள்ல தான் என்னன்னா, இந்த உருவாக்குற வேலை வந்து அவங்க லண்டன்ல இருந்து அண்ணன் சுதன் பொண்ணுத்துறை அவங்கதான் இந்த பாடலுக்கான முழு அது வேலைகளும் செய்தாங்க. அவங்கதான் இந்த மாதிரி ஒரு பாடல் நம்ம பண்ணணும், நம்ம குழந்தைகளுக்கு என்னோட குழந்தைகள் காணா என்ன பிள்ளைங்கள்லாம் காணாம போச்சு எங்க போச்சுன்னு தெரியலன்றது அவங்கதான் இந்த பாடல கருத்தை சொல்லி ஒரு பாடல் கேட்டிருந்தாங்க. அப்பதான் அந்த பாடல் வந்து எங்கேயிட பாடல் எடுத்து நம்ம இசையமைச்சு அதை பாடணும், அதுக்கான முழு அதாவது அது அந்த அதுக்கான செலவுகள் அதுக்கு எல்லாத்தையுமே அவங்கதான் அது செய்தாங்க. அப்படி வந்தது அவங்கதான். லண்டன்ல இருக்கிற நம்ம அண்ணன் சுதன் நம்மளுடைய ரத்தம் சுதன் அண்ணன் தான் அவங்க அதை கொண்டு வந்தாங்க. சரியான இனம் கண்டிருக்கிறார்கள் அந்த பாடல். அந்த வரிகளை கண்ணீர் மொழிகளுக்கு ஒரு மொழி கூட்டிய ஒரு பாடல். அதில் இருந்து ஒரு வரி நினைவிருக்கிறதா உங்களுக்கு? எங்கேடா சிங்களா எங்கேடா எங்க ஈழ தமிழ் பிள்ளைகள் எங்கேடா எங்கேடா சிங்களா எங்கேடா எங்க ஈழ தமிழ் பிள்ளைகள் எங்கேடா இன்னொரு விடயம் எனக்கு வியப்பை ஊட்டுகின்றது. இத்தனை பாடல்கள், அதாவது நூற்றுக்கணக்கான பாடல்கள் என்று அல்லது ஆயிரமோ தெரியவில்லை, இத்தனை பாடல்கள். சினிமாவிலும் உங்களுடைய கால் பதித்திருக்கின்றீர்கள், சினிமாவிலும் அருமையான பாடல்கள். அதாவது நாங்கள் இவ்வளவு, இது ஒரு அரசியல் நிகழ்ச்சியாக இருப்பதனால் நான் இந்த கேள்விகளை கேட்டாலும், சினிமாவில் நல்ல கலகலப்பான பாடல்கள் எல்லாம் பாடியிருக்கின்றீர்கள். ஆனாலும் அங்கே நான் அது வந்து நல்ல திறமசாலி என்று பார்ப்பேனே ஒழிய, எங்களுக்கான இந்த தமிழ் எழுச்சி பாடல்கள் பாடுகின்ற பொழுதுதான் எங்கள் சித்தன் ஜெயமூர்த்தி சகோதரர் பாடுகின்றார் என்ற உணர்வு வரும். எனவே உங்களுக்கு எது பிடிக்கும், சினிமாவில் வந்த பாடல்களா அல்லது இந்த தமிழ் எழுச்சி பாடல்களா உங்கள் மனதில்? இரண்டுமே தேவை. என்னன்னா சினிமா நம்மளுடைய இன எழுச்சி பாடல்களுக்கு என்னோட அதாவது என் மனசு அதாவது என்னோட பயணம் என்னோட இடம் என்னுடைய களம் போராட்ட களம் அது. ஆனா அந்த போராடுறதுக்கு எனக்கு சோறு வேணும் இல்ல, அது சரி, அதுக்கு சினிமா எனக்கு நிக்கிது. என்ன சினிமா வந்து சோறு போடுது, இது வந்து எனக்கு களமாடுறதுக்கு இடத்தை கொடுத்துரு. நிச்சயமாக ரெண்டுமே எனக்கு தேவை. ஆனால் எனக்கு நிம்மதி எங்கன்னு கேட்டீங்கன்னா இங்கதான். ஆனால் உங்களை போன்ற எங்கன்னா மக்கள் களத்துலதான் எனக்கு நிம்மதி அங்க கிடையாது. அது வந்து நான் பயணிக்கிறதுக்கு உயிர் வாழறதுக்கான ஒரு சாத்திய கூறுதாங்க. அதை நான் விரும்புறேன்னா அது பிரபலம், அது மிகப்பெரிய ஊடகம், அதுவும் தேவை. ஆனால் அதை விட அதை தாண்டி நான் நிற்க நினைப்பது இதுலதான். இன்னும் ஒன்று இப்பொழுது பார்த்தீர்கள், உங்களை போன்ற மண் இசை கலைஞர்கள் மண் மனம் கமல்கின்ற எங்கள் மொழியின் வாசம் வீசுகின்ற மொழியினுடைய சிறப்பை எடுத்து எம்புகின்ற கலைஞர்களுக்கு சினிமா என்ற அந்த பிரம்மாண்டமான ஊடகத்தில் களங்கள் அமைக்கப்பட்டு உங்களுடைய வெற்றிகள் அரங்கேறும் பொழுது ஒரு மாற்றத்தை சினிமாவும் உள்வாங்கி இருக்கின்றதா? எங்களுடைய தமிழ் தேசிய உணர்வை அவர்களும் உள்வாங்குகின்ற காலத்தின் கட்டாயத்துக்குள் தள்ளப்படுகின்றார்களா? அதோடு எங்கள் மண்ணின் கலைஞர்களை ஊக்குவிக்கின்ற அல்லது அவர்களுக்கு களம் அமைத்து கொடுக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயமாக இந்த காலங்கள் திரைத்துறையையும் உருமாற்றி இருக்கிறதா என்று தோன்றுகின்றது. உங்களுடைய பார்வை எவ்வாறு இருக்கின்றது? ஆமா, உருவாயிருக்கு. என்னன்னா இப்ப வந்து மேதகெல்லாம் வந்தது இல்லைங்களா, மேதகெல்லாம் வந்து திரை மக்கள் எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க. ஆமா ஆமா ஆமா, மேதகை வந்து ஏத்துக்கிட்டாங்க. அது வந்து உண்மையான கதை இல்லை, அந்த படத்துக்குள்ள நம்ம போக வேண்டாம். இப்படி ஒரு கதை வருது, ஈழம் சார்ந்து ஒரு கதை வருதுன்னும் போது அதை ஏத்துக்கிற மனநிலை திரைத்துறையும் வந்துருச்சு. அது மட்டும் கிடையாது, என்னதான் இருந்தாலும் ஒரு பயம் இருக்கு.
மக்களுக்கு. இங்க வந்து சினிமா துறையில ஒரு பயம், இப்ப என்ன எல்லாம் இப்ப நான்லாம் வந்து அங்க போய் உள்ள நுழையிறதுக்கு என்பது வந்து என்ன வந்து ஒரு அது எப்படி சொல்றது, இசை தீவிரவாதியா தான் பாப்பாங்க அப்படித்தான் தோன்றுகிறது எங்களுக்கு. இசை இசை போராளி தீவிரவாதியாவே என்ன இசை போராளி தமிழன் அப்படிதான். ஆமா இசை போராளி நம்ம சொல்றோம், அவங்க பாக்குறது நெக்ஸ்ட் நம்மள இசை தீவிரவாதி அப்படின்னு பாக்குற பார்வை இருக்குல்ல, அது அது அதையும் உடைக்கிறோம். ஏன் உடைக்கிறோம்னா அங்க போய் நம்ம வந்து மக்களிசை பாடல்கள் நல்ல பாடல்கள் நம்ம கொடுக்குறோம். அது இல்லாம திரைத்துறையிலேயே இந்த மாதிரியான பாடல்களை வர்றதுக்கான முயற்சிகள் எடுக்கிறோம். அதனால நிறைய பாடல்கள் அங்க வர்றது இப்ப வந்துகிட்டு இருக்கு, நிறைய சமூகத்துக்கு தேவையான பாடல்கள் வந்துகிட்டு இருக்கிறதுனால எனக்கு வந்து திரையில பின்னடைவுதான ஒழியே மீடியாக்கள் எல்லாம் எனக்கு பின்னடைவுதான ஒழியே நம்ம தமிழ் தேசியத்தை இன உணர்வு நான் தூக்கி நிக்கிறதுனால அதனால அங்கதான் பின்னடைவே ஒழியே என்னுடைய மக்கள்கிட்ட எனக்கு பின்னடைவு இல்லை. அதை விட இங்கதான் எனக்கு வந்து மேலோங்கி நான் நிக்கிறேன் நான் விரும்புறேன் அப்படிதான் நான் நினைக்கிறேன். அருமை. எனவே இந்த வேளையில் உங்களுக்கு அதாவது விரும்பி மொழி எங்களுடைய மொழியே அது மற்றவர்கள் அதாவது மொழி பகைவர்களுக்கு விரும்பியோ விரும்பாமலோ அது ஒரு கருவி போல தோன்றுகின்றது. இவ்வாறான மொழியை தூக்கி நிறுத்துகின்ற உங்களுக்கு அச்சுறுத்தல்கள் சவால்கள் ஏற்பட்டது உண்டா? சவால்கள் இருக்கு, அச்சுறுத்தல்கள் கிடையாது, சவால்கள் இருக்கு. இது வரைக்கும் எனக்கு அச்சுறுத்தல்கள் இந்த பாடல் படிக்கவும் இந்த அரங்கில் ஏறக்கூடாது அப்படிலாம் இருக்கிறதா? இருக்கு, அச்சுறுத்தல்கள் இருக்கு. அதாவது அதாவது அச்சுறுத்தல்கள் அந்த பாட்டு தான் பாடணும், அந்த பாட்டு பாடக்கூடாது அப்படின்னு சில இடங்கள்ல சொல்லுவாங்க. அப்ப அந்த இடங்கள்ல எனக்கு வந்து சவாலா இருக்கும். என்னன்னா அந்த பாட்டு வேணும், இப்ப குறிப்பா வந்து தலைவர் பாடல் எனக்கு வேணும்னு வாங்க, ஒரு திருவிழா நடக்குதுன்னு வச்சுக்கலாம், அந்த திருவிழாவில நான் பாட முடியாது. ஆனாலும் அங்க வந்து நம்ம எடுத்துடா முப்பாட்ட பாறையே கேட்பான், நான் என்ன பண்றது ஒண்ணுமே புரியும், அவங்களையும் நான் சரி பண்ண இல்லன்னா என்ன கல்லு கல்லு இல்ல அதுல வருது அந்த வரி வருகிறது ஐநா கொடியில் ஐநா இருக்க. ஆமா அவங்க அதை கேட்பாங்க, திருவிழாவில கேப்பாங்க, திருவிழா நடத்துறவங்க என்ன கேட்பாங்க, என்ன பணம் கொடுத்து கூப்பிடுறவங்க பாட விட்டுறதுன்னுவாங்க. ஆனாலும் அதை அவங்களுக்குள்ள அப்புறம் சரி பண்ணி வந்து பாட சொல்லுவாங்க, அப்புறம் நான் பாடிட்டு வருவேன். அதுல ஒரு சலசலப்புகள் இருக்கு, இதெல்லாம் சவால் தான். அந்த அத உங்ககிட்ட சொன்னீங்களா, நம்ம பாடல்கள் இந்த மாதிரி பாடல்கள் நம்ம கொண்டு வந்ததுனால இன்னைக்கு அதான் இந்த திருவிழா மேடைகள் எல்லாம் இன்னைக்கு வந்து இந்த பாடல்கள் இல்லாம வெளியே வர முடியாது. நானே போனா வெளியே வர முடியாது, நம்ம பாடிட்டுதான் வரணும். மக்கள் தீப்பே மகேசன் தீப்பு. ஆமா ஆமா, பாடிட்டுதான் மக்கள் விரும்புவாங்க. சில பேர் ஒரு சிலர் தான் வந்து நீங்க அந்த பாட்டை பாடுறீங்க அப்படிங்க, ஆமாங்க அதுக்கு நமக்கான பாட்டுன்னா இதை கூட ஏத்துப்பாங்க. சிலருக்கு வந்து இங்க சாதி அடக்குமுறைகளுக்கு அதுக்கு எதிர்ப்பு பாடணும்னா இன்னும் பயங்கர பிரச்சனைகள் வரும். ஆனா அதையும் சமாளிச்சுதான் நம்ம சிலது பண்றோம், அதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம். சாதி அடக்குமுறைகள்ல இருக்கக்கூடாதுன்றதுக்கு நம்ம சம்மதமா இருக்கணும்ன்றது இங்க நம்ம பாடுறோம். அதே போல வந்து இன இனம் சார்ந்து இன இந்த பாட்டை கூட ஒத்துப்பாங்க, ஆனா அந்த பாடல வந்து சுத்தமா ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு ஒரு அந்த அந்த இனமா தான் இருப்பாங்க, அவங்களே அதை வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா சமமா நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சமம் இருந்தா பிரச்சனை இல்லையே, இல்லன்றது நம்ம பாடுறோம் அப்படின்னு பதிவு பண்ணிட்டு வருவாங்க. ஒரு அதாவது சாட்டை துறைமுருகனுடைய ஒரு தயாரிப்பில் ஒரு உருவான ஒரு பாடல் குலசாமி எங்கள் குலசாமி என்று தலைவருடைய தலைவரை ஏற்றி பாடுகின்ற, உண்மையில் எங்களுக்கு முன்னோர்கள் போராடிய பொழுது அவர்களை எல்லாம் குலசாமிகளாக வழிபட்டதுதான் எங்களுடைய தமிழர்களுடைய வழிபாட்டு முறை. அந்த இடத்தில் அந்த பாடல் வரிகள் நினைவிருக்கிறதா உங்களுக்கு? அது கொஞ்சம் நினைவு இல்லை. பாடல் எனக்கு நீங்க எதை கேக்குறீங்கன்னு தெரியுது. குலசாமி பாடல் அது கொஞ்சம் அந்த இசைக்கருவி அது அது தோரணையில அந்த வில்லுப்பாட்டு மாதிரி அது பண்ணிருப்பாங்க. இப்போதைக்கு நினைவு இல்லை. இன்னொரு கேள்வி ஒன்று, இப்பொழுது எப்படி உங்களுக்கு இத்தனை பாடல்கள் பாடியும் நினைவில் இருக்குன்னு பல பாடல்கள் பாடல்கள் இருக்குன்னா அது நான் உணர்வுபூர்வமா சில பாடல்கள் பாடுறதுனால அது எல்லாமே இருக்கு நினைவு இருக்கு. அது எல்லாத்தையும் நான் நினைவில்லை, நான் கொஞ்சம் நினைவாற்றல் குறைவானவன் தான். என்னன்னு கேட்டீங்கன்னா பார்த்துதான் நிறைய பாடுவேன். நீங்க எல்லாம் அப்படி சொல்றீங்க, நம்ம ஒரு இசை நம்ம இசை வந்து நம்ம கம்போஸ் பண்றோம், இசை கம்போஸ் பண்றோம் அப்படின்னா பாடிட்டு என்ன பண்ணுவோம், அதை அப்படியே விட்டுருவேன், மறந்து விட்டுருவேன். ஏன்னா அடுத்த இடத்துக்கு போவோம், அதனால நான் அதை மைண்ட்ல வச்சுக்க மாட்டேன், வச்சுக்கிட்டு அடுத்தது போவோம். அப்ப மேடைகள் பாட வரும்போதுதான் நான் திரும்ப கேட்பேன் அந்த பாடலை எப்படி பாடி இருக்கிறோம். அது மாதிரி எனக்கு பழகப்பட்ட பாடல்களை நான் வந்து பாடிட்டு இருக்கிறேன். இப்பொழுதெல்லாம் நான் இன்றி நீங்கள் நினைவில் இருக்காது. இப்பொழுது நீங்கள் பாடிய ஒவ்வொரு வரி பாடல்கள் கூட நான் உங்களுக்கு முன்னுக்கு சொல்லவில்லை. அப்படி இருந்தும் நீங்கள் அந்த பாடல்களை அருமையாக பாடியிருந்தீர்கள். இந்த வேளையில் நிறைவு கேள்வி, தமிழக மக்கள் தமிழ மக்களுக்கான சரியான பொறுப்பு மிக்க ஒரு அரசியல் பயணமாக பாதையாக நீங்கள் கலை வழியாக எவ்வாறு இதை பார்க்கிறீர்கள், எவ்வாறு பார்க்கிறீர்கள்? அதே போல் வளர்ந்து வரும் தமிழ் இசைக்கலைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் உங்களுடைய நிறைவு தகவலோடு?
நமக்கு என்னன்னா எவ்வளவு வசதி வாய்ப்புகள் வந்தாலும் நம்மளுடைய தாய்ப்பால மிஞ்சறதுக்கு எதுவுமே கிடையாது. எவ்வளவு நீங்க சாப்பிட்டாலும் பீஸா பர்கரு அதுக்கு இதுன்னு பல உணவுகளை நம்ம தேர்ந்தெடுக்க பிரியாணி அது இதுன்னு சாப்பிட்டாலும் கூட தாய்ப்பாலும் அந்த பழைய கஞ்சும் இருக்குல்ல, அதுக்கு இணை உலகத்துல எதுவுமே கிடையாது. எதிர்ப்பு சக்தி அதுலதான் இருக்கு. அதை போலத்தான் நம்மளுடைய மொழியும் நம்மளுடைய இன உணர்வும் மொழியும் கலையும் கலாச்சாரமும் இதெல்லாம் மக்களுக்கானது. இந்த மக்களுக்கானதை நம்ம மக்களுக்கான இசையும் கலையும் நாம கொடுக்கும் பொழுது அதுல இந்த நேரத்துல என்ன தேவைப்படுது மக்களுக்கு அப்படின்றத உணர்ந்து அந்த பாடல் மூலியமா நம்ம பாடல்களை பாடினோம்னா அது மக்களுக்கு பண விடுதலையா இருக்கும். அப்படி இல்ல வெறுமனே ஒரு பழைய பாடல்களை பழைய கஞ்சியை நம்ம திரும்ப திரும்ப பண்றதா பழைய பாடல்களை திரும்ப பாடுறதா அப்படின்ற ஒரு மனநிலையில நீங்க இருந்தீங்கன்னா அதுல இருந்து வெளிவர்றது நல்லது. ஏதோ ஒரு பாடலை பாடுறோம் ஒரு எல்லாம் ரசிக்கிறாங்கன்றதுனால ஏதோ புரியாத மொழிகள்ல நம்ம பாடாம நமக்கு புரிந்த மொழிகள்ல பாடுறது அது நல்லது. அதை விட புரிந்து பாடுறீங்கன்னா அதுதான் வந்து நம்ம உணர்வுக்கு மிக 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 உயர்ந்த இடமா இருக்கும்னு நான் விரும்புறேன். இதுதான் இளைஞர்களுக்கு நான் இந்த பொருட்கள் கலைஞர்களுக்கு சொல்றது. எதை செய்யறோமோ அதை உணர்ந்து செய்யணும். தவறா செய்யாம சரியான வழியில் நம்ம பயணிச்சாதான் அடுத்த சந்ததிக்கு நம்ம அதை சரியா விட்டுட்டு போக முடியுன்றதான் என்னுடைய கருத்து. இதுக்கு இடையில வந்து எவ்வளவு பாடல்கள் வந்தாலும் எவ்வளவு பொருளாதாரம் வந்தாலும் நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் சார்ந்து நம்ம கலை நின்றுச்சுன்னா அடுத்த சந்ததிக்கு நம்ம வழி விட்டு பறக்கிறோம் அப்படின்றாங்க. அருமையாக சொல்லியிருக்கின்றீர்கள். எங்களுடைய 25வது வெள்ளி விழா ஜூலை மாதம் முதலாம் நாள் அந்த நட்சத்திர விழாவுக்கான காலங்களில் கலைஞர்கள் குறிப்பாக தமிழ் தேசிய உணர்வூட்டி வாழ்கின்ற கலைஞர்கள் தமிழகத்தில் இருந்தாலும் தமிழில் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் உயிர் பூட்டி கொண்டிருக்கின்ற உங்களை போன்ற கலைஞர்களை நாங்கள் இந்த காட்டலையில் இணைத்துக் கொண்டதிலேட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி சித்தன் ஜெயமூர்த்தி அவர்களே. புரிதொரு பொழுதில் இன்னமும் நிறையவே பேச விளைகின்றோம். இந்த பொழுதில் உங்களுக்கு நன்றி கூறி குறிப்பாக தமிழ மக்களுடைய அழுகியை பாடியிருக்கீர்கள், எழுகியை பாடியிருக்கின்றீர்கள், ஒட்டுமொத்த தமிழருக்காக எழுச்சியை பாடியிருக்கின்றீர்கள். உங்களுக்கு நன்றி என்பதை விட உங்களுடைய மொழி என்ற கருவி கொண்டு உங்களுடைய இசை வளம் கொண்டு நீங்கள் ஆற்றி வருகின்ற பணி தொடர நல்வாழ்த்துக்கள். மீண்டும் பேசுவோம். நிச்சயமாக எடுத்து வாருங்கள். தமிழ் தேசிய உணர்வான தமிழீழ கனவான தமிழ் தேசிய உணர்வானவன் வல்வெட்டி நிலம் தந்த பிறப்பானவன் நம்மை வழி நடத்தும் வரலாற்றின் சிறப்பானவன் செந்தமிழின் ஊற்றானவன் தந்தை செல்வாவின் கூற்றானவன் பிரளயமாய் பூமிதனில் வந்த ஈழப்பிறப்புரிமைக்கு செயல் வடிவம் தந்தானவன் முப்பாட்டன் முருகன் போல் வடிவானவன் முப்போதும் தமிழருக்கு விடிவானவன் தமிழென்னும் இனம் மீட்கும் உறவானவன் நம் மறவானவன் பெண்ணுரிமை நீக்கியவன் பேராளுமை காட்சியவன் மண்ணுரிமை வென்றெடுக்கும் குரலானவன் தமிழ் மானுட பெருங்கடலின் திரளானவன் வீரத்தின் தோற்றம் அவன் ஈழ விடுதலையின் மாற்றம் அவன் கண்ணீர் விடும் சமிசாதி மீட்பானவன் கண்ணீர் விடும் தமிழ்ச்சாதி மீட்பானவன் நாம் களைப்பார புன்னை மற தோப்பானவன் தமிழ் தேசிய அரசாட்சி தருவானவன்
நம்மை தாய் போல அரவணைக்க வருவானவன், களமாடிய ரத்தின துரைப்பானவன், பூவானவன் காந்தல் பூவானவன், தமிழ்மறையின் விளக்கானவன், தனித்தமிழின் இலக்கானவன், இனவாத பகதன்னை அறுப்பானவன், அடிமை இருள் தன்னை எரிக்கின்ற நெருப்பானவன், உண்மைக்கு கண்ணானவன், ஒழுக்கத்தில் விண்ணானவன், பார்வதியின் மணிவயிற்றில் கருவானவன், ஈழப்படை தந்த தலைமையன உருவானவன், மாவீரர் கரமேந்தும் கொடியானவன், அடமடமைத்தனம் தகர்க்கின்ற இடியானவன், பனை தேசம் வாழ்கின்ற புலியானவன், வெளியானவன் வான்வெளியானவன், பெருந்தமிழர் கூடல்லவன், பெருஞ்சித்தன் பாடல்லவன், அருந்தமிழை வான் போல தருவானவன், நம்மை அடைகாத்த மறுபடியும் வருவானவன், செஞ்சோலை வாசன்னவன், அவன் முல்லை தீவு நேசம் அவன், தேன் சிந்தும் வன்னிமர காடானவன், பாசத்தேரோடும் கிளிநொச்சி மேடானவன், உள்ள வழி தமிழீழம் படைப்பானவன், இந்த உலகத்தின் துரோகத்தை உடைப்பானவன், வேலு பிள்ளை சுமந்த இரவாகரன், வேலு பிள்ளை தோல் சுமந்த இரவாகரன், எங்கள் பிரபாகரன், எங்கள் பிரபாகரன். வார்த்தைகள் இல்லை, தமிழில் கூட தமிழை பாடியிருக்கின்றீர்கள். அன்னை தமிழை பாடியது போன்ற ஒரு பெரும் நிறைவு நான் எதிர்பாராதது ஒன்று. நீங்கள் இது நீங்கள் எழுதிய வரிகளா? இல்லை, இது இளையகம்பன் எழுதின பாடல். இளையகம்பன் எழுதிய பாடல், அவர் எழுதின பாடல், நான் பாடினது. ஆனால் நீங்கள் பாடும் பொழுது அந்த நீங்கள் உங்கள் உணர்வில் இருந்து உயிரில் இருந்து எடுத்து வருகின்றீர்கள் என்பதுதான் சிறப்பு. நன்றி, நன்றி முனைவர் சித்தன் ஜெயமூர்த்தி அவர்களே. உங்களுடைய இசை பயணம், கலை பயணம், தமிழ் பயணம் தொடர, தமிழ் தேசிய எழுச்சி பயணம் தொடர, உங்கள் வாழ்விலும் நீங்கள் இசை பயணத்தில் வெற்றிகள் பல, சிகரங்கள் பல தொடர வாழ்த்துக்களை கூறி இந்த பொழுதில் உங்களிடம் விடை கொடுக்கின்றோம். ஆனால் நீங்கள் அப்படியே கேட்டுக்கொண்டுங்கள் உங்களுடைய உறவுகள் பேசுவதையும். இன்னும் ஒரு சில நிமிடங்கள், ஆம், விரைவாக நாங்கள் இப்பொழுது உறவுகளை இணைத்துக் கொள்கின்றோம். இந்த விடயம் மட்டும் பேசுங்கள். வணக்கம் அணிந்து முதல் நீயர், வணக்கம். 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 நான் சோமசுந்தரன். ஆம், வணக்கம் சோமசுந்தரம் ஐயா. விரைவாக எடுத்து செல்வோம். எடுத்து வாருங்கள். நன்றி, நன்றி. என்னென்ன சொல்லிச்சா, முதற்கண் அந்த சித்தன் அவர்களுக்கு மன நிறைந்த வாழ்த்துக்கள். சிடிஆர், சிடிஆர் வானிலை சித்தனை நாள், இந்த நாளை, இந்த மாதமே நிகழ்த்தியே சிடிஆர் நட்சத்திர விழாவை நடத்தி இந்த நாட்டுக்கு அழைத்து வர வேண்டும் என்று சொல்லி மனம் விரும்பி நிற்கின்றது. என்னென்று சொல்லிச்சுன்னா, அந்த ஒவ்வொரு பாடல் வரிகளையும் கேட்கும் பொழுது நெஞ்சம் தாய்மண் விடுவிற்காக தங்கள் இனிவீரை ஆகுதியாக்க எங்கள் மாவீரர்கள் தான் மனத்தில் வந்து செல்கிறார்கள். அது மட்டுமல்ல, சித்தன் அவர்கள் உண்மையிலேயே அவர் கூறு அவர் ஒவ்வொரு உண்மையிலேயே நான் செந்தமிழ சீமாண்ட குரல் தானோ என்று எண்ணக்கூடிய கூட பேச்சின்னை தமிழும் அவ்வாறே இருக்கிறது. தூய தமிழ் நல்ல உச்சரிப்பு. அடுத்ததாக சிடிஆர் உண்மையிலேயே இந்த சித்தன் போன்ற கலைஞர்களை எமது நட்சத்திர விழாவுக்கு அழைத்து வைப்பது வருவது தமிழர்களான எங்களுக்கும் பெருமை. இன்றைய நாளில் அவரை அழைத்து வந்த தமிழ் சிவவதனி பிரபாகரன் அவர்களுக்கும் மன நிறைந்த நன்றிகள். இறுதியாக என்னென்ன சொல்லிச்சுன்னா, எங்களோட தாயகமன் விடுவிற்காக போராடி வீரச்சாவை தழுவி கொண்ட மாவீரர்களுக்கு இசைதான், அதாவது ஆரம்ப கட்டத்திலே குறுகின இந்த குறைந்த அளவிலே இருந்த போராளிகள் எவ்வாறு என்னுடைய மண்மீட்பு போரிலே விஸ்வரூபம் எடுத்து இணைந்து கொண்டார்கள் என்பதற்கு எங்களுடைய
இசை, அதாவது எங்களுடைய ஆஸ்தான கவிஞர் புதுவை ரத்னத்துறை அவர்கள், இங்கே எங்கள் கனடா நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் சாவி பஞ்சாச்சரம் போன்றவர்கள், இன்னும் பலர் எத்தனையோ விதத்தில் நாவேந்திரன், அமரர் நாவேந்திரன் அவர்கள், இவ்வாறு பலர் வலி சேர்த்து தான் எங்கள் தேசிய அந்த விடுதலை போராட்டம் கட்டியெழுப்பப்பட்டது. அதற்கு துணை நின்றது இசை. சித்தன் வாயிலாக அந்த ஒவ்வொரு பாலும், நான் நாடு எனக்கு கொடுத்தது நினைத்து நெஞ்சம் இனிக்கிறது, ஆனா நாங்க நாட்டுக்கு செய்ய வேண்டிய பணிகள் விரிந்து கிடக்கின்றது. சித்தன் உங்களோட வருகை, நான் உங்களுடைய முழு பேர் சொல்லவில்லை, சித்தன் ஜெயமூர்த்தி அவர்கள், உங்களுடைய வருகைக்காக காத்திருக்கின்றோம். கனடா உறவுகள் பெருமைப்பட்டு மகிழ்ச்சியுடன் கூறி, உங்களுடைய இசைக்கு மயங்காமல் எவருக்குமே இருக்க முடியாது. அது மட்டுமல்ல, தேசிய தலைவருக்கு நீங்கள் இறுதியாக கூறிய அந்த தோத்திரம் என்று சொல்ற 1008 மந்திரங்கள் உச்சரிப்பது போல, எங்களுடைய தலைவருக்கு எத்தனையோ 1008 மேலால லட்சக்கணக்கான தோத்திரவாதிகளை நாங்கள் சொல்ல முடியும். ஏனென்றால் அவ்வளவு அற்புதமான தெய்வம் தான் எமது விடுதலை போராட்டத்திற்கு வலி சேர்த்தவர் எல்லாரும் நாங்கள் நன்றி. அது இறுதியாக சித்தன் உங்களுடைய வருகைக்காக காத்திருக்கின்றோம் என்று மீண்டும் அன்புடன் தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். இனி வருகின்ற காலங்களில் அத்தகைய காலங்கள் உருவாக வேண்டுவோம். இணைந்து கொள்கின்ற அடுத்த உறவு, வணக்கம். வணக்கம். வணக்கம் புடிதா. கேட்டால் இந்த தமிழுக்கும் தமிழ் இல்ல மண்ணுக்கும் அன்னை தமிழுக்கும் பணி செய்யும் உங்கள் மக்களிசை கலைஞர் சித்தன் ஜெயமூர்த்தி அவர்கள் தம்பி அவர்களின் வாழ்த்து இருந்த உண்மையில் அத்தனை பாடல்களும் உணர்வுகளை தட்டியெழுப்பும் பாடல்கள். ஐயா இந்த மாதிரி நான் போனது செந்தமிழன் சீமானின் பாடல்கள், பின்னர் தான் அந்த பாடல்களை கேட்ட போது நீங்கள் கூறுந்தே இல்லையவர் சித்தன் ஜெயமூர்த்தி அவர்கள் பாடிய பாடல்கள் என்று. உண்மையில் அத்தனை பாடல்களும் உங்கள் மனங்களில் பதிந்திருக்கின்றது. நிறையவே இந்த தமிழுக்கும் இந்த மண்ணுக்கும் பணி செய்யும் ஒன்று வாழ்த்தி கொண்டு நேர்ந்தது விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. காட்டலையில் இணைந்து கொள்ளும் அடுத்த உறவு, வணக்கம். வணக்கம் சிவா. சித்தன் அவர்களுக்கு நன்றியை சொல்லணும். உண்மையில இப்படியான கலைஞர்களை கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு நன்றியை சொல்லிக் கொண்டு என்னுடைய தமிழ் வானொலிக்கு நன்றியை சொல்லிக் கொண்டுகிறோம். உண்மையில பல நிகழ்வுகளை நாங்கள் இங்க பார்த்தாலும் புலம் எங்கள் தேசத்துல இப்படியான நிகழ்வுகள், இப்படியான கலைஞர்கள் தேசம் சார்ந்த உடையங்களை கொண்டு வர்றதுக்கு உண்மையில நன்றிகளை தான் மீண்டும் மீண்டும் சொல்லணும். அவற்றை அந்த கடைசி வரைக்கும் அந்த அந்த செவிய கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன்னா, நான் அந்த கேட்கவனும் போல இருந்தது. அந்த ஏனென்னா அந்த தமிழ் உணர்வு என்பது வந்து அந்த நாடி நரம்பு ரச புத்தி எல்லாத்துல ஊறி போய் இருக்கும் என்று சொல்ற மாதிரி தான் அவற்றை அந்த செயற்பாடும், அவற்றை அந்த பாடல் வரியல் இந்த அந்த பாட்டு படிக்கிற விதமும் வந்து அப்படி இருக்குது. நன்றி, உங்களை சந்திக்க முடிஞ்சா சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. காற்றில் இணைந்து கொள்ளும் அடுத்த உறவை இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம். சிவவதனி, அறிவிப்பாளர் சிவவதனி, எங்கள் சித்தர் அவர்களுக்கும் எனது அன்பான ஆழமான வணக்கம். சித்தர் ஏமூர்த்தி அவர்களே, உங்கள் பாடல்களை தேடி கேட்கும் அபிமானி நான். எங்கள் தாய பாடல்கள் பாடும்போது வீறு கொண்டு பாடுவீர்கள், உள்ளம் உருகும் எங்களுக்கு. தலைவரை காண இல்லை என்று சொல்லுவீர்கள், ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு பாடுவீர்கள். நீங்கள் நீண்ட காலம் வாழ வேணும். உங்கள் பாட்டுகளை நாங்கள் கேட்டு கொண்டிருக்கோம். நீங்கள் வாழ்க, உங்கள் பணிகள் சிறக்க என் வாழ்த்துக்கள் சித்தர் அவர்களே. நன்றி நன்றி. பொன்னம்பலம் அம்மா ஒட்டாவாவில் இருந்து. எனவே இதர உறவுகளை இணைத்துக் கொள்ள நேரம் போதவில்லை. சரி, இந்த வேளையில் அன்பு சகோதரர் சித்தன் ஜெயமூர்த்தி இன்னமும் உறவுகள் இணைந்து கொண்டம் இருக்கின்றார்கள். சரி, வேகமாக இணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம் வணக்கம் சிவனேகா. அப்படி சொல்ல வணக்கம் துஷ்யந்தன். ஆமாம், நன்றி. இப்படியான நிகழ்ச்சிகளை நீங்கள் கொண்டு வர்றதுக்கு, மேலும் இப்படியான நிகழ்ச்சிகளுக்கு சிவனேகா நீங்க வெளியா முன்னோட்டங்களை கொடுக்க முடியாதோ. நான் கொடுப்பதற்கு ஒரு அச்சம் இருந்தது, தற்செயலும் ஏதேனும் குழப்பங்கள் வந்துவிடும் என்று பயம் இருந்தது, அவ்வளவுதான். இப்படி கொடுத்தால இப்ப எங்களை வேற நேர்கள் இப்ப டைம் இருக்கலாம்னு கேட்கிற நாங்கள், இப்படி வேற நேர்களுக்கும் இது சென்றடையும் என்ற ஒரு தாழ்மையான வேண்டுகோள். சரி, கவனத்தில் எடுத்துக் கொள்கின்றேன். நன்றி நன்றி. இணைந்து கொள்கின்ற அடுத்த நீயர், வணக்கம். வணக்கம் சகா, நான் ரவி ஐக்கின்றேன். சித்தரன், நீங்கள் முதல்ல இருந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் நல்ல ஒரு நிகழ்ச்சி ஆகவே இப்படியாக ஒரு உயிர்ப்புள்ள என்று சொல்ல வேண்டு தெரியவில்லை. அவர் பாடும் போது
எல்லாமும் அந்த ஒரு இந்த பக்கத்தில் நின்று அவர் பாடுகின்றார், காதால் கேட்கின்றவர் முன்னுக்கு நிற்கின்ற பாடுகிறார்ன்ற போலதான் ஒரு உயிர்ப்பாக பாடினார். இந்த கடைசி பாட்டு அவர் தொடக்கிலிருந்து நானும் அதை கேட்டுக்கொண்டிருந்தேன், அது அடுக்கு மொழியிலே போய்கொண்டிருந்தது, ஞாபக தூரம் சென்று விட்டது அந்த பாடல், இன்னும் அதை கேட்க வேண்டும் போல் இருந்தது. இப்படியானவர்களின் வருகை இந்த கனடா மண்ணில் எதிர்பார்க்கின்றோம். இப்படியான வருகை தான் எங்களுக்கு முக்கியம். இந்த வருகிறதா கேள்விப்படும் போது மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன். நான் நினைக்கின்றேன் இல்லை, அவர் இங்கே இப்பொழுது வருவதா?